ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் பிரெயின்ஸ். பவர் எலக்ட்ரானிக்ஸ் லெக்சர் சீரீஸில் இனிஷியலாக நம்ம எஸ்சிஆரை பற்றி படிச்சுட்டு இருந்தோம். அந்த எஸ்சிஆரில் இது வரைக்கும் என்ன பார்த்துருப்போம், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங்கை பற்றி படிச்சிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷனில் எஸ்சிஆர் ஆனது 3 டெர்மினல் 4 லேயர் 3 ஜங்ஷன் டிவிஷன் பார்த்துருப்போம். அந்த 4 லேயர் என்னெல்லாம் இருக்கும், பிஎன்பிஎன்னாக இருக்கும். 3 ஜங்ஷன் ஆனது J1, J2, J3ன்னு சொல்லியிருப்போம். 3 டெர்மினல் ஆனோட், கேத்தோட் அண்ட் கேட். அதோட ஆப்ரேஷன் சொல்லும் போது ஆப்ரேஷனை 3 டைப்பாக பிரிச்சிருப்போம். ரிவர்ஸ் பிளாக்கிங் மோட், ஃபார்வர்டு பிளாக்கிங் மோட், ஃபார்வர்டு கண்டக்ஷன் மோட். அந்த ரிவர்ஸ் பிளாக்கிங் மோடில் ஆனோடுக்கு நெகட்டிவ் சப்ளை கொடுத்துருப்போம், கேத்தோடுக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துருப்போம். ஸோ ஜங்ஷன் J1 J3 ரிவர்ஸ் பயஸாக இருக்கும், எஸ்சிஆர் ஆனது ஆன் ஆகாது. ஃபார்வர்டு பிளாக்கிங் மோடில் ஆனோடுக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துருப்போம், கேத்தோடுக்கு நெகட்டிவ் சப்ளை கொடுத்துருப்போம். ஸோ ஜங்ஷன் J1 J3 நமக்கு ஃபார்வர்டு பயஸாக மாறிடும். பட் நம்ம என்ன பண்ணலை, J2 நம்ம எதுவுமே சப்ளை கொடுக்கல, அதை ஆப்ரேட் பண்ண வைக்கல. ஸோ ஜங்ஷன் J2 மட்டும் ரிவர்ஸ் பயஸாக இருக்கும், அப்போவும் நமக்கு எஸ்சிஆர் ஆனது ஆன் ஆகாது. ஓகேவா? ஸோ ஃபார்வர்டு கண்டக்ஷன் மூலம் என்ன பண்ணியிருப்போம், ஆனோடுக்கு பாசிட்டிவ் சப்ளை, கேத்தோடுக்கு நெகட்டிவ் சப்ளை, கேட்டுக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துருப்போம். அந்த கேட் ஆனது ஜங்ஷன் J2 ரிலேட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் மட்டும் என்ன ஆகும், ஜங்ஷன் J2 ஆனது பிரேக் ஆயிரும். ஆல்ரெடி ஃபார்வர்டு பயஸ் தான் இருக்குது, J1 J3 ஃபார்வர்டு பயஸில் இருக்கிறதுனால மொத்தமாக நமக்கு எஸ்சிஆர் ஆனது ஆன் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த எஸ்சிஆர் இப்படி நம்ம கேட்டை கொடுத்து ஆன் பண்ணுறதுக்கு மெத்தட் தான் ட்ரிகரிங் அப்படின்னு சொன்னோம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரிகரிங்கை பற்றி படிச்சிருப்போம். ரெசிஸ்டன்ஸ் ட்ரிகரிங், ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ட்ரிகரிங் அண்ட் UJT ட்ரிகரிங்னு சொன்னோம். ரெசிஸ்டன்ஸ் ட்ரிகரிங்கில் என்ன பண்ணியிருப்போம், ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸை மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். அதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்டர்னல் பல்ஸை ஜென்ரேட் பண்ணி அந்த பல்ஸை வச்சு எஸ்சிஆரை ஆன் பண்ணியிருப்போம். எதுக்காண்டி ரெசிஸ்டன்ஸ் ட்ரிகரிங்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ட்ரிகரிங் போயிருப்போம்னா, நமக்கு மெயின் டிராபேக் என்னவாக இருந்திருக்கும், அந்த ஆர் ட்ரிகரிங்கில் நம்மளோட ஃபயரிங் ஆங்கிள் ஆனது 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் மட்டும்தான் வேரி பண்ண முடியும். 90 டிகிரி விட அதிகமாக நம்ம எஸ்சிஆரை ஆன் பண்ணணும்னா அதை நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ட்ரிகரிங்கில் பண்ண முடியாது. ஸோ கிரேட்டர் தான் 90 டிகிரியை வச்சு நம்ம எஸ்சிஆரை ஆன் பண்ணுறதுக்காண்டி தான் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ட்ரிகரிங் போயிருப்போம். அந்த ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ட்ரிகரிங்கில் நமக்கு 2 விதமான சர்க்யூட் வந்துருக்கும். ஹாஃப் வே சர்க்யூட்டையும் படிச்சிருப்போம், ஃபுல் வே சர்க்யூட்டையும் படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து என்ன பதிப்போம், நம்ம UJT ட்ரிகரிங்கை பற்றி பார்த்தோம். அந்த UJT ட்ரிகரிங்னா என்னென்னா, மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ஆர் ட்ரிகரிங்லேயும் ஆர்சி ட்ரிகரிங்லேயும் ஒரு ஒரு எஸ்சிஆருக்கும் தனித்தனியாக ஒரு ஒரு இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் சர்க்யூட்டை டிசைன் பண்ண வேண்டியிருக்கும். பட் நம்ம என்ன பண்ண வேண்டாம், UJT ட்ரிகரிங்கை நம்ம யூஸ் பண்ணால் ஒரே ஒரு சிங்கிள் சர்க்கியூட்டை வச்சு நம்பர் ஆஃப் பல்சஸ் ஜென்ரேட் பண்ணி நம்பர் ஆஃப் எஸ்சிஆரை ட்ரிகர் பண்ணி நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல, நம்ம ஆர் ட்ரிகரிங்லேயும் ஆர்சி ட்ரிகரிங்லேயும் ஒரு எஸ்சிஆரை ஆன் பண்ணுறதா ஒரு சர்க்கியூட்டை டிசைன் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஒரு 5 எஸ்சிஆரை ஆன் பண்ணுறதா 5 சர்க்கியூட்டை டிசைன் பண்ண வேண்டியிருக்கும். அதே நம்ம UJT யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு சர்க்கியூட்டை யூஸ் பண்ணி நம்ம 5 எஸ்சிஆரை 10 எஸ்சிஆரை எத்தனை என்ன பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் ட்ரிகரிங் சர்க்கியூட்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், எஸ்சிஆர் ஆனது செமி கண்ட்ரோல் சுவிட்ச்னு சொன்னோம். எதனால் செமி கண்ட்ரோல் சுவிச்சு, எஸ்சிஆர் ஆன் பண்ணுற ப்ராசஸை மட்டும்தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆஃப் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ நம்ம எப்படி எஸ்சிஆரை ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிறதா காம்முட்டேஷன் அப்படின்னு சொன்னோம். நம்ம எஸ்சிஆரை வந்து எக்ஸ்டர்னலாக சப்ளை கொடுத்து ஆஃப் பண்ணுறதுக்கு மெத்தட் தான் காம்முட்டேஷன் அப்படின்னு சொன்னோம். அந்த காம்முட்டேஷனில் 2 டைப் ஆஃப் காம்முட்டேஷன் பார்த்துருப்போம், நேச்சுரல் காம்முட்டேஷன், ஃபோர்ஸ்டு காம்முட்டேஷன். நேச்சுரல் காம்புட்டேஷனாக என்ன, நம்ம இன்புட்டில் எப்போல்லாம் ஏசி சப்ளை யூஸ் பண்ணுறோமோ அதைத்தான் என்ன சொல்லியிருப்போம், நேச்சுரல் காம்புட்டேஷன் அப்படின்னு சொன்னோம். எதனால் நேச்சுரல் காம்புட்டேஷன், ஏன்னா இன்புட்டில் ஏசி சப்ளை யூஸ் பண்ணுறோம், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்குது. பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது எஸ்சிஆர் ஆனது கண்டக்ட் ஆகும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எஸ்சிஆர் ரிவர்ஸ் பயஸில் போயிடும். ஸோ நமக்கு ஆன் ஆகாது. ஓகேவா? அதுதான் நேச்சுரல் காம்புட்டேஷன் அப்படிங்கிறது. ஃபோர்ஸ்டு காம்புட்டேஷனாக எப்போல்லாம் நம்ம இன்புட்டாக டிசியாக யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம ஃபோர்ஸ்டு காம்புட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபோர்ஸ்டு காம்புட்டேஷனில் 2-3 டைப்ஸ் பார்த்துருப்போம், கிளாஸ் ஏ காம்புட்டேஷன், கிளாஸ் பி காம்புட்டேஷன், கிளாஸ் சி காம்புட்டேஷன், கிளாஸ் டி காம்புட்டேஷன், கிளாஸ் இ காம்புட்டேஷன் அண்ட் கிளாஸ் எஃப் காம்புட்டேஷன். கிளாஸ் எஃப் காம்புட்டேஷன் ஆனது அதைத்தான் நம்ம நேச்சுரல் காம்புட்டேஷன் சொன்னோம். ஆல்ரெடி நம்ம கிளாஸ் ஏலேருந்து டி வரைக்கும் பார்த்தாச்சு. கிளாஸ் ஏ காம்புட்டேஷனில் எல் அண்ட் சி காம்பினேஷன் மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம், அது ரெசனன்ஸ் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகி நம்மளோட மெயின் எஸ்சிஆரை ஆஃப் பண்ணும். கிளாஸ் பி காம்புட்டேஷனில் ஆக்சிலரி எஸ்சிஆரை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்போம், எஸ்சிஆரை ஆஃப் பண்ணியிருப்போம். கிளாஸ் சி காம்புட்டேஷனில் 2 எஸ்சிஆர் யூஸ் பண்ணுவோம், ஒன்று மெயின் எஸ்சிஆராக இருக்கும், இன்னொன்று ஆக்சிலரி எஸ்சிஆராக இருக்கும். மெயின் எஸ்சிஆரை ஆஃப் பண்ணுறதா இருந்தால் ஆக்சிலரி எஸ்சிஆரை ஆன் பண்ணியிருப்போம். ஆக்சிலரி எஸ்சிஆர் ஆஃப் ஆகும்போது மெயின் எஸ்சிஆர் ஆன் ஆகும். ஸோ மாற்றி மாற்றி ஆன் பண்ணுறதுனால அதை என்ன சொல்லியிருப்போம், காம்ப்ளிமெண்ட்ரி காம்புட்டேஷன் அப்படின்னு சொன்னோம். கிளாஸ் பி காம்புட்டேஷனும் கிளாஸ் டி காம்புட்டேஷனும் ஓரளவு சேம் தான், ரெண்டு பக்கம் என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஆக்சிலரி டைரிஸ்டரை போட்டு மெயின் எஸ்சிஆரை ஆஃப் பண்ணியிருப்போம்.
இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிளாஸ் இ கம்யூட்டேஷன். இந்த கிளாஸ் இ கம்யூட்டேஷன் என்ன சொல்லலாம்னா எக்ஸ்டர்னல் பல்ஸ் கம்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ண போறோம்னா நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு பல்ஸை ஜென்ரேட் பண்ணி அந்த பல்ஸை கொண்டு போய் எஸ்சிஆர்ல அப்ளை பண்ணி நம்ம எந்த எஸ்சிஆர் ஆஃப் பண்ண போறோமோ அதுக்கு வந்து கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு கிளாஸ் இ கம்யூட்டேஷனோட சர்க்கியூட் டயக்ராம். நம்மளோட அந்த கிளாஸ் இ கம்யூட்டேஷன் ஆனது ஃபோர்ஸ் கம்யூட்டேஷன் டாப்பிக்கில் வருது. ஃபோர்ஸ் கம்யூட்டேஷன்னாலே நம்ம டிசி சப்ளை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்புட் என்ன கொடுத்தாச்சு? டிசி சப்ளை கொடுத்தாச்சு. இந்த டிசியிலேருந்து பாசிட்டிவானது நம்மளோட எஸ்சிஆரோட ஆனோடுக்கு போயிருக்கும், நெகட்டிவானது எஸ்சிஆரோட கேத்தோடுக்கு போயிருக்கும். ஏன்னா சப்ளைக்கு சீரியஸாக சுவிட்ச் இருக்கும், சுவிச்சுக்கு சீரியஸாக நமக்கு லோடு இருக்கும். இங்கே ஆர்எல் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஆர்எல் தான் நம்ம என்ன சொல்கிறேன், லோடுன்னு சொல்லி இங்கே காட்டுறேன். ஓகேவா? இந்த இருக்குது பற்றியா ஆர்எல்ங்கிறது, இதுதான் என்னது லோடு. ஸோ லோடு, சுவிச்சு, சப்ளை மூணுமே நமக்கு சீரியஸாக இருக்குது. இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி கொடுத்துருக்கோமா, இது என்னதுன்னா பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன, 1:1 ரேஷியோவில் இருக்கிறது தான் பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொன்னேன். என்ன நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அது அப்படியே நமக்கு அவுட்புட்டாக வரும். ஓகேவா? ஸ்டெப்பப்பும் பண்ணாது, ஸ்டெப் டவுனாக போனாது. இன்புட்டில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அப்படி நமக்கு அது அவுட்புட்டாக கொடுக்கும். இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எஸ்சிஆரை ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியல் என்ன நடக்குதுன்னா நார்மல் ஆப்ரேட்டிங் ஸ்டேஜில் நம்ம என்ன இன்புட் கொடுத்தாலும் நம்ம சுவிட்சு கேட் பல்ஸுக்கு நம்ம கேட் டிக்கெட் கொடுக்கும்போது சுவிட்சு ஆன் ஆயிரும். ஸோ சப்ளை ஆனது கரண்ட் ஃப்ளோ இங்கேருந்து எங்கே போயிட்டு இருக்கும், விடிசியோட பாசிட்டிவ் டெர்மினல், தைரிஸ்டர், லோடு, இந்த வழியை எப்படி க்ளோஸ் பார்த்துல கண்டினியூஸாக கரண்ட் ஆனது ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். எந்த டைமிங்கில் நம்ம எஸ்சிஆரை ஆஃப் பண்ணுமோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா, இந்த பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரை இந்த டெர்மினலில் நம்ம ஆன் பண்ணுவோம். அந்த இடத்துல பல்ஸை அப்ளை பண்ண போகிறோம். இந்த பல்ஸ் என்ன ஆகும், ஏன்னா பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன சொல்லியிருக்கேன், என்ன நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அப்படியே அது அவுட்புட்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ன பல்ஸை அப்ளை பண்ணுறோமோ அதே பல்ஸாக என்ன ஆகும், இங்கேயும் நமக்கு ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஸோ இங்கே நமக்கு மேலே பாசிட்டிவ் போலாரிட்டி, கீழே நெகட்டிவ் போலாரிட்டி, அப்படி தானே? ஸோ இந்த நம்ம பல்ஸ் அப்ளை பண்ணால் இதே சேம் போலாரிட்டி தான் நம்மளோட பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரிக்கு இருக்கும். இதை ப்ரைமரின்னு எடுத்துக்க, இதை செகண்டரின்னு எடுத்துக்க. ஸோ செகண்டரியில் நமக்கு இங்கே பாசிட்டிவாக இருக்கும், இங்கே நெகட்டிவாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுது, இங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுமா, இந்த கரண்ட் எங்கே வரும், இங்கேருந்து டேரெக்டாக இங்கே வந்துடும். இங்கேருந்து நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இனிஷியலாக நம்ம எஸ்சிஆருக்கு அக்ராஸாக கரண்ட் ஆனது ஆனோட்லேருந்து கேத்தோடு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. எப்போ நம்ம இந்த பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஆப்ரேட் பண்ணி எக்ஸ்ட்ரானலாக ஒரு பல்ஸ் கொடுக்குறோமோ அப்போ ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஆனது நம்மளோட ஆனோட் டு கேத்தோடு கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில், கேத்தோடு டு ஆனோட் ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? இனிஷியல் கரண்ட் இங்கேருந்து இங்கே வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஐஏன்னு வச்சுக்கிறோம். இங்கே இங்கே போகிற கரண்ட்டை வந்து என்ன வச்சுக்கலாம், நம்ம ஆஃப் பண்ணுற கரண்ட் தானே ஐ நாட்னு வச்சுக்குவோம். இங்கே வருது லோடு கரண்ட். ஸோ என்ன ஆகுது, இங்கேருந்து ஒரு 5 ஆம்பியர் மேலே கீழே வந்துட்டு இருக்குன்னா இந்த 5 ஆம்பியரோட எப்போ நம்ம அப்ளை பண்ணுற பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து போகிற கரண்ட் அதிகமாகுதோ அப்போ என்னாகும், நமக்கு எஸ்சிஆர் ஆனது ரிவர்ஸ் பயசாக மாறிடும். அப்படி தானே? ஏன்னா இங்கேருந்து வரது ஆனோடு கரண்ட்டு, இந்த கேத்தோடு கரண்ட்டு. ஸோ ஆனோடு கரண்ட்டும் கேத்தோடு கரண்ட்டையும் மைனஸ் பண்ணி வர கரண்ட் வந்து நம்மளோட ஹோல்டிங் கரண்ட்டை விட குறைஞ்சிருச்சுன்னா எஸ்சிஆர் ஆனது ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடும். ஆல்ரெடி ஹோல்டிங் கரண்ட், லேச்சிங் கரண்ட் பற்றி சொல்லியிருக்கோம்ல, எஸ்சிஆர் ஆனது கண்டினியூஸாக ஆன் கண்டிஷன்லேயே இருக்கணும்னா ஹோல்டிங் கரண்ட்டை விட அதிகமாக இருக்கணும். ஆனோடு கரண்ட்டையும் கேத்தோடு கரண்ட்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர ரிமைனிங் கரண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம், அது ஹோல்டிங் கரண்ட்டை நம்ம செட் பண்ணிவிட்டு எஸ்சிஆரை ஆஃப் கண்டிஷனுக்கு மாற்றிடுறோம். ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுது இல்லை? நார்மல் கண்டிஷனில் சுவிட்ச் எப்போ நம்ம ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு, எப்போ நம்ம எஸ்சிஆர் ஆஃப் பண்ணுறோமோ பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா ஒரு பல்ஸ் அப்ளை பண்ணுறோம். அந்த பல்ஸ் ஆனது டேரெக்டாக செகண்டரிக்கு வருது. செகண்டரி நம்ம போலாரிட்டி வந்து மேலே ப்ளஸ் கீழே மைனஸாக இருக்கு. ஸோ அது ரிவர்ஸ் டேரக்ஷன் ஒரு கரண்ட்டை ஃப்ளோ பண்ணுது. அந்த ரிவர்ஸ் டேரக்ஷன் கரண்ட் ஆனது ஆனோடு கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்கு. ஸோ ரெண்டு அப்போஸ் பண்ணும். ஸோ ரிமைனிங் கரண்ட் நம்ம குறையும். அந்த கரண்ட் ஆனது எப்போ ஹோல்டிங் கரண்ட்டை விட கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம எஸ்சிஆர் ஆஃப் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த கெப்பாசிட்டி அப்போ எதுக்கு, இந்த கெப்பாசிட்டி எந்த வேலையுமே பண்ணல இல்லை. ஸோ இந்த கெப்பாசிட்டி என்ன பண்ணணும்னா நம்மளோட எஸ்சிஆருக்கு ப்ரொடக்டிங் டிவைசஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸ்னப்பர் சர்க்கியூட்னு சொன்னால் இல்லையா, ஸ்னப்பர் சர்க்கியூட்டில் நம்ம கெப்பாசிட்டி தானே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே இங்கே இந்த கெப்பாசிட்டர் ஆனது ஸ்னப்பர் சர்க்கியூட் மாதிரி ஆக்ட் ஆகுது, DV/DT ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் இ காம்பூட்டேஷனை வேஃபார்ம் பற்றி பார்த்துடலாமா? ஆப்ரேஷன் புரிஞ்சிச்சுன்னா வேஃபார்ம் நீங்களே வரைஞ்சிடலாம். மொத்த காம்பூட்டேஷன் நம்பரை இந்த வேஃபார்மானது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சிங்கிள் லைனில் வரைஞ்சி முடிச்சிடலாம். என்ன பண்ண போகிறோம், ஆப்ரேஷனை மட்டும் தெரிஞ்சிக்க, என்னென்ன வேஃபார்ம் வரையப்படணும்னு பார்த்துக்கணும். IG1ங்கிறது நம்ம கேட் பல்ஸை ஆன் பண்ணுறது. ET1 அப்படிங்கிறது நம்மளோட எஸ்சிஆருக்கு அக்கராசாக இருக்க வோல்டேஜ். இபி அப்படிங்கிறது நம்ம பல்ஸை ஜென்ரேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுற பல்ஸை தான் நம்ம இபின்னு சொல்லியிருக்கோம். ஐடிங்கிறது எஸ்சிஆர் வழியாக ஃப்ளோ ஆகிற லோடு கரண்ட். ஏன்னா லோடு கரண்ட்டும் எஸ்சிஆர் கரண்ட்டும் சேம் தானே, ஏன்னா இங்கேருந்து நம்ம கரண்ட் ஆனது எஸ்சிஆர் வழியாக போய் இந்த பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நமக்கு லோடுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஐஎல் ஐடிங்கிறது எல்லாமே நமக்கு சேம் கரண்ட் தான். இனிஷியலாக என்ன பண்ணுறோம், எஸ்சிஆரை ஆன் பண்ணுறோம். எஸ்சிஆரை எப்போ நம்ம ஆன் பண்ணுறோமோ என்ன ஆயிரும், இந்த சுவிட்சானே நமக்கு க்ளோஸ்டு சர்க்கியூட் ஆயிருமா, க்ளோஸ்ட் ஆகிட்டுனா ஷார்ட் சர்க்கியூட் தானே, ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சு அந்த இடத்துல வோல்டேஜ் நமக்கு ஜீரோ ஆயிரும். ஸோ ET1 வந்து நமக்கு ஜீரோ ஆயிடுச்சு. கரெக்டாக டயக்ராமை பாரு,
இந்த இடத்துல நம்ம கரெக்டாக பல்ஸ் கொடுக்குறோம், சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு, சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சுன்னா வோல்டேஜ் நமக்கு ஜீரோ ஆயிடுச்சு. ஓகேவா? இடி ஒன் வோல்டேஜ் அக்ராஸ் தைரிஸ்டர். அப்போ இந்த பல்ஸ் வோல்டேஜ் எதாவது அப்ளை பண்ணுறோமா? நம்ம பல்ஸ் வோல்டேஜ் எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ பல்ஸ் வோல்டேஜ் நமக்கு ஜீரோவாக இருக்குது. அந்த டைமிங்கில் நமக்கு என்ன ஆகுது? கரண்ட் ஃப்ளோ நடந்துட்டு தானே இருக்குது. ஏன்னா சுவிட்சை ஆன் ஆயிடுச்சுனாலே நமக்கு லோடு வரைய கரண்ட் ஃப்ளோ ஆகும் போது, ஸோ கரண்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த டிஐ பை டிடினா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட், இனிஷியலாக இந்த கெப்பாசிட்டி இருக்கிறதுனால கரண்ட் இனிஷியலாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு கான்ஸ்டன்ட் வலிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் புரியுதா? சுவிட்சை ட்ரிகர் பண்ணிட்டோம், சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு, வோல்டேஜ் ஜீரோவாயிருச்சு, நம்ம எக்ஸ்ட்ரா பல்ஸ் எதுவும் அப்ளை பண்ணல. ஸோ பல்ஸ் வோல்டேஜ் ஜீரோவாக இருக்குது, கரண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாரு, இந்த இபியோட வேஃபார்ம் பாரு. பல்ஸ் அப்ளை பண்ணுறோம், பல்ஸ் அப்ளை பண்ணால் என்ன நடக்கும்? நம்ம பல்ஸ் அப்ளை பண்ணும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ எஸ்சிஆர் நமக்கு ஆஃப் ஆயிரும். அப்படி தானே? எஸ்சிஆர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் சர்க்கியூட்டாக மாறிடுமா? ஓப்பன் சர்க்கியூட்டாக மாறிடுச்சுன்னா வோல்டேஜ் இருக்குமா? அதான் இங்கே வோல்டேஜ் இன் ரைஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இனிஷியலாக ஷார்ட் சர்க்கியூட் ஆனால வோல்டேஜ் ஜீரோவாக இருந்துச்சு, ஓப்பன் சர்க்கியூட்டாக மாறினதுக்கப்புறம் வோல்டேஜ் ஆனது இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ ஓப்பன் சர்க்கியூட் ஆயிடுச்சுன்னா அதில் ஃபுல்லாக கரண்ட் என்னவாயிரும்? ஜீரோவாயிருமா? ஸோ கரண்ட் வந்து ஜீரோவாயிருச்சு. இந்த இதில் நெகட்டிவ் டைரக்ஷன் ஏதோ பல்ஸ் மாதிரி வந்திருக்குமா? இது வந்து எதனால் ப்ரொடியூஸ் ஆச்சு? இங்கே அப்ளை பண்ணுற பல்ஸ் வந்து இந்த சைடு கரண்ட் ஃப்ளோ ஆகும்ல, கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இனிஷியலாக வர கரண்ட்டை வந்து இதை அப்போஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னால் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் எப்போ அந்த கரண்ட் ஆனது நம்மளோட ஹோல்டிங் கரண்ட்டை விட கீழே போச்சோம் அப்போ தான் எஸ்சிஆர் ஆஃப் ஆகும். ஸோ அந்த அப்போஸ் பண்ணுற கரண்ட் ஏதோ ஒரு அமௌண்ட் ஆஃப் சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இருக்கும்ல, அந்த கரண்ட்டால் உள்ள வோல்டேஜ் தான் இந்த ரிவர்ஸ் வோல்டேஜ். ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுற பல்ஸ் ஆனது ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் ரிவர்ஸ் வோல்டேஜ் இங்கே இருக்கும், அதுதான் இங்கே காட்டியிருக்கோம். ஸோ இதான் என்ன சொல்லுவோம்? டேன் ஆஃப் டைமிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பல்ஸ் அப்ளை பண்ணதுக்கு இமீடியட்டாக நம்ம எப்போ பல்ஸை கொடுக்குறோமோ கொடுத்த உடனே நம்ம எஸ்சிஆர் என்ன ஆகாது? ஆஃப் ஆகாது. ஸோ நம்ம டைமிங் எடுத்துக்கும், அந்த டைமிங் எடுத்து அதுக்கப்புறம் தான் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. ஸோ அந்த டைமிங்கை தான் ஆஃப் டைமிங் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை டிலே டைமிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ எப்படி ஒர்க் ஆகுது ஃபுல்லாக புரிஞ்சா? இனிஷியல் என்ன கொடுத்துருக்கோம்? சப்ளை கொடுக்குறோம், எஸ்சிஆர் ஆன் ஆயிடுச்சு, க்ளோஸ் பார்த்தாலே சுற்றிக்கிட்டு இருக்கு. எப்போ நம்ம பல்ஸ் அப்ளை பண்ணுறோமோ ஆப்போசிட் கரண்ட் ஃப்ளோ ஆகி எஸ்சிஆரை ஆஃப் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ இதான் என்ன சொல்லுவோம்? கிளாஸ் இ காம்புட்டேஷன் சொல்லலாம், இல்லைனா எக்ஸ்டர்னல் பல்ஸ் காம்புட்டேஷன். அந்த ஈக்கு தான் என்ன சொல்கிறோம்? எக்ஸ்டர்னல் பல்ஸ். நம்மளாக ஒரு பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஒரு பல்ஸை ஜென்ரேட் பண்ணி அதில் கொடுத்து ஆஃப் பண்ணுறதுனால தான் எக்ஸ்டர்னல் பல்ஸ் காம்புடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ.